டைரக்டர் சார் கடைசி ஷெட்யூல் தகராறு பண்ணாம ஷூட்டிங் வாங்க சார். நானும் கடைசி ஷெட்யூல்ங்கிறதுனால தான் சொல்றேன், எனக்கு பணம் வேணும். 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் டைரக்ட் பண்ண வருவேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஏரியா வித்ததும் நீங்க கேட்ட படத்தை கொடுத்துறேன் சார். ஷூட்டிங்னா மட்டும் உங்களுக்கு பணம் வரும், எங்களுக்கு கொடுக்கணும்னா ஏரியா விற்கணுமா? 10 வட்டிக்கு கடனை வாங்கியாவது உங்க பணத்தை தந்துடுறேன் சார், ஷூட்டிங் வாங்க சார். அதெல்லாம் முடியாது, 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவேன். இத புரியுது சார், நீங்க கேட்ட 2 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு, ஷூட்டிங் வாங்க சார். மறுபடியும் பைனான்ஸ் கார்ல போய் விழுக வேண்டி வந்துருச்சு முருகா. ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிங்க சார். பஞ்சாப் யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடியா சுட்கே சார், குடுக்கலனா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார், ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பிளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார், பிளீஸ் சார் பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடன் வாங்கி வை, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். ரொம்ப நன்றி சார், தர்மம் சாகல. யோ ஒழுங்க போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணக்கம் சார், எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா? உனக்கா? ராஸ்கர், கொஞ்ச நேரத்தில் ஆட்டி படைச்சுட்டாயா? எல்லாரையும் என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமா நிக்கிறீங்க? என்னாச்சு பாருங்கய்யா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறனோ, என்ன செய்ய போறனோ தெரியலையே. சார் 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 சார், யோ கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எப்படிலாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் பிளீஸ். ஐயோ, முதல்ல இவனை வெளியே முடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ, ஏன் ஹெல்மெட்யாப்பா? இந்தாப்பா. ஐயோ, பட்டி கொடுக்கணும். சீரும் புரியா, எடுத்துட்டு போயா. போயா போயா, நீ நண்பா ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜய? விஜய்னாவே வெற்றினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல. அங்க இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே, அங்கேயா? ஆமாண்ண. அட ஏண்ண, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி, ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசல விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி கம்பெனியா சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு, அப்படியே பறிச்சு பறிச்சு தின்னு பத்திரமா பாத்துக்க வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன், ஒருத்தனும் ஒரு வேஷமும் தரமாட்டான். அதான் துப்பாய் தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே படாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் இருக்கா, உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன்.
இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர் எல்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த என் அட்ரஸ், உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதுண்ண, நடிப்பதான் என்னோட வாழ்க்கை, நடிப்பதான் என்னோட குறிக்கோள், நடிப்பதான் என்னோட லட்சியம், நடிப்பதான் என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான், ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன புண்ண வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாளுதுறல வந்து என்னை மீட் பண்றீங்க. பாட்டம் பாட்டம் வந்தாலே வாழ்க்கை.
உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் படிக்கட்டு ஏறி வந்து காசு கேப்ப? அடிடா அடி. அடா என் பொண்ண அதுக்கு நீ அறிவிக்க போறாயடா? படம் கேட்டா அடிக்கிறியா? நீ எல்லாம் உருப்படியாடா? உருப்படுவேன், நல்லாவே உருப்படுவேன். அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுற உண்மைகளா? என்னுக்கு புரியல வச்சு வருத்த எடுக்கணும்டா. பத்து பைசா என்னைக்கு காசு இல்லாம பரதேசியா வந்து நிக்கிற? என்ன என்ன கொப்பரையில போடுறியா? நக்கல்டா உனக்கு பைசா வேணும். நாலு நாளா பட்டினி வேஷம் கொடுன்னு வேஷம் கேப்பீங்க, வேஷம் கொடுத்தா காசு கேப்பீங்க, புரொடியூசர் கொடுத்த பண்ண கிழிச்சு எடுக்க கொடுக்க முடியும்? எப்படா புரொடியூசர் கொடுத்த பணத்தை கொடுத்துருக்கேன்? ஆமா, இவன் ஷூட்டிங் கூப்பிட்டா யார் போறது? பாவம் அந்த பச்சை புள்ள, பத்து நாளா ஷூட்டிங் போய் டைபாய்டு காய்ச்சல்னு படுத்துருச்சு. மருந்து வாங்க கூட காசு இல்ல. அதுக்கு காசு கேட்டா அவன் கத்தையே காட்டுறான். சாரி மேடம். என்னயா சாரி போய்? இல்ல மேடம், அந்த டீ கடை பையன் தெருவை கிராஸ் பண்ண போக பொண்ணுங்களை எரிச்சு பாக்குறதே பொழப்பா வச்சிருக்கீங்க. எங்க முன்னால புத்த போல நடிப்பீங்க. இத பாரு, பாத்து பேசு. உன்னை இடிக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. உன்னை உரசறதுக்கோ இல்ல கட்டி பிடிக்கிறதுக்கோ நான் நீங்க வரல. உனக்கு எல்லாம் மேனஸ்க்கு மீனிங்கே தெரியாது. யூ கண்ட்ரிபியூட். ஏயா, இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் நண்பா, ஆண்டாள் தரவுக்கு நுழைஞ்சவன கூட்டத்தை கூட்டி அமக்கல படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன, எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவில் இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரன், இதுக்கு முன்னால் இரண்டு பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரியாளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், என்னப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெக்கு இப்படி நாலு திசை ஒண்ணு சென்றதாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே, அப்படி ஒண்ணுங்கிறதே எங்க? அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாரப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றானே அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவ்வண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தெரிஞ்சிட்டு இருக்கா. அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. இல்ல, அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்கிட்ட இருக்கிறத போல இவன் சுருட்டிட்டு போயிருவான். அந்த சுருட்டா? அவளுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி ரூமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்ட் போட்டா மூணு பேரை தூக்கிப்பட்டு மிதிப்பான், ரெண்டு ரவுண்ட் போட்டா ஒன்பது பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் அன்னைக்கு போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? என்ன சார் யாரு பாருங்கிட்டு பேசாம போறியா? சார் எங்க பெரியமாமே சினிமா நடிக்கிறக்காக ஊர்ல இருந்து என்ன தேடிங்க வந்திருக்காரு, இனிமேல அவரை கூட்டிட்டு கம்பெனி கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா பாப்பா? என் கண்ணு மாட்டிட்டேல.